கவர்னர் பதவியை அத்தனை காக்காதக்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் வலியுறுத்தினோம். ஆனால் அந்த பேர் இயக்கம் அந்த இயக்கத்திற்கு வழங்கவில்லை. ஆனால் நாடார்களுக்கு முதல் கவர்னர் பதவியை வழங்கிய அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மோடி அவர்கள் வழங்கியதை வரவேற்று நாடார்களின் முதல் கவர்னர் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே நான் ஆளுநராக வந்திருக்கிறேன் என்று சொல்வதை விட உங்கள் சகோதரியாக வந்திருக்கிறேன் என்பதைத்தான் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கரிகோல் ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை வந்து அழைத்த போது, எப்பொழுதுமே எனது நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மற்ற கவர்னர் மாதிரி இல்லை, எப்போ சுற்றுறனோ அதே மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். ஆக எனது நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்டுவிடும். அதுவும் கவர்னர் நிகழ்ச்சி என்றால் நேரடியாக நான் ஒப்புதல் கொடுக்க முடியாது. அது எனது அலுவலகத்திற்கு எழுதப்பட வேண்டும். அப்புறம் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள், ராஜ்பவனின் உயர் அதிகாரிகள் இவர்களெல்லாம் கூடி இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா வேண்டாமா என்று அலசி ஆராய்ந்து காவல்துறையிடமெல்லாம் விசாரித்து அதற்கு பின்பு அந்த அதிகாரிகளெல்லாம் இதற்கு போகலாம் என்று முடிவு செய்து அதற்கு பின்பு கவர்னர் போகலாம் என்று சொல்வார்கள். இது புரோட்டோகால். எந்த நிகழ்ச்சியும் நான் நேரடியாக வருகிறேன் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. ஆனால் அண்ணன் கரிகோல் ராஜ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு 27 இல்லை என்றால் 28 நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன், 28ஆம் தேதி மரியாதைக்குரிய நமது துணை குடியரசுத் தலைவர் புதுச்சேரிக்கு வருகிறார்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் நான் அவரை வரவேற்க வேண்டும். தெலுங்கானாவில் காலையில் மிக முக்கிய ஒரு 2 மாநாடுகளுக்கு நான் தேதி கொடுத்து விட்டேன். எப்படி இருந்தாலும் உடனேயே அதிகாரிகளிடமும் கேட்காமல் ஏதோ ஒரு முறை உங்களுக்கு நான் வந்தே ஆவேன் என்று உடனேயே நான் ஒப்புதல் அளித்தேன். அதன் வகையில் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் ஆளுநராக மிகப்பெரிய வாய்ப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்திய சரித்திரத்திலேயே குடியரசு தினத்தில் 2 மாநிலங்களில் தேசிய கொடியை ஏற்றிய ஒரே ஆளுநர் உங்கள் சகோதரி தான். காலையில் தெலுங்கானாவில் கொடியேற்றிவிட்டு விமானத்தில் புதுவை சென்று புதுவையில் கொடியேற்றிவிட்டு, எப்பொழுதுமே கொடியேற்றும் தினம் அன்று முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சேவை செய்பவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அட்ஹோம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அட்ஹோமுக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் வரல அப்படின்னு சொல்றத வந்து இப்போ கொஞ்சம் பெருமையாக சில கட்சிகள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக ஆனால் அது மாதிரி அட்ஹோம்னு ஒன்று நடத்தணும். அதனால பாண்டிச்சேரியில் காலையில் கொடியேற்றிட்டு அட்ஹோம் நிகழ்ச்சியை, அந்த விருந்து நிகழ்ச்சியை, குடியரசு தின விருந்து நிகழ்ச்சி, அதை மதியம் புதுவையில் நடத்திவிட்டு 4 மணிக்கு விமானத்தை பிடித்து பின்பு தெலுங்கானாவிற்கு சென்று அதே விருந்து நிகழ்ச்சியை மாலையில் நடத்திவிட்டு, காலையில் இன்று தெலுங்கானாவில் 2 மாநாடுகளில் கலந்து கொண்டு உங்களை நோக்கி வந்திருக்கிறேன் என்றால் உங்கள் மீது வைத்திருக்கும் பாசம்தான். ஆக 2 மாநிலத்தில் கொடியேற்றியது மட்டுமல்ல, 2 மாநில முதல்வர்களுக்கு ராஜ்பவனில் விருந்தளித்த முதல் ஆளுநர் என்ற வகையிலும் உங்கள் சகோதரி பெருமைப்படுகிறார். ஏனென்றால் இதற்கு முன்னால் 3 ஆண்டுகள் தெலுங்கானா முதல்வர் வரவில்லை. ஆனால் இந்த ஆண்டு அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
அதனால் காலையிலும் முதல்வர் வந்தார், மாலையிலும் முதல்வர் வந்தார். அதனால் தான் நான் சொல்லும்போது சொன்னேன், ஒரு அழைப்பு. இப்போ கரிகோல்ராஜ் அண்ணனும் மற்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லத்தான் ஆசை. அனைவரின் பெயரும் நான் சொன்னேன் என்று வைத்துக்கொண்டு அனைத்து சகோதரர்களுக்கும் எனக்கு வணக்கம் தெரிவித்து, ஒரு அழைப்பு என்று வரும் பொழுது அந்த அழைப்பை நமக்கு எவ்வளவுதான் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், எனிமியாக கூட இருக்கலாம், எதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு அழைப்பு என்று வந்தால் அதை மரியாதையாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பகிரும் குணம்தான் தமிழ் குணம், தமிழக குணம். ஆனால் இன்று சில பேர் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் போகமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதை ஒரு பெருமையாக கருதுகிறார்கள். நாம் அப்படி அல்ல, அழைப்பு எங்கே இருந்தாலும் வந்து சென்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் குணத்தை தான் பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் ராஜமோகன் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவராக திரு சந்தோஷ் பாண்டியன் அவர்கள், செயலாளர் நாடார் மகாஜன சங்கம், திரு ஏசிசி பாண்டியன் ட்ரெஷரர் நாடார் மகாஜன சங்கம், திரு ஏவிஎஸ் மாரிமுத்து செயலாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஏற்கனவே சொன்னேன் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே நாடார் மகாஜன சங்கத்திற்கு வந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் வழித்தோன்றல்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாம் இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், இங்கே சொன்னார் தம்பி, சொன்னார் ஃபாதர் ஆஃப் கவர்னர் என்று அப்பா பெருமையாக போட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த பயணம் ஒன்றும் சாதாரண பயணமாக இல்லை. இதே அப்பா ஏறக்குறைய ஒரு வருடம் என்னிடம் பேசாமல் இருந்தார்கள் நான் அந்த இயக்கத்தில் சேர்ந்ததற்காக. ஆனால் நமக்கு எப்பொழுது துணிச்சல் வருகிறது என்றால், ஏற்கனவே சொன்னதைப் போல நமக்கு வழிகாட்டுபவர் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் தான் வழிகாட்டுகிறார். ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் உறுதியாக இருந்து எத்தனை தடைகள் வந்தாலும் வீறுநடை போட்டு நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது யாருடைய குணம் என்றால் நம்முடைய குணம். அந்த குணத்தோடு தான் யாரும் எந்த குறைபாடும் சொல்ல முடியாது என்ற அளவிற்கு. அது மட்டுமல்ல, இங்கே நான் நாடார் மகாஜன சங்கத்திற்கு வருவதனால் வரலாறை உலக சரித்திரத்தில் எப்படி பதிய வைத்திருக்கிறார்கள் என்று நான் படித்தேன். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், நாடாரை பற்றி அந்த ரிசர்ச் என்று சொல்கின்ற ஆராய்ச்சி கட்டுரை இன்டர்நெட்டில் இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த சமுதாயம் மிக அடிமட்டத்தில் இருந்து போராடி 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 மேலே வந்தது என்றால், இந்த சமுதாயம் அந்த சமுதாய இளைஞர்களுக்கு கொடுத்த கல்வி மிக முக்கிய காரணம். ஏனென்றால் கல்வி தந்தைகளும் கல்வி தாய்களும் வேற எந்த இனத்திலும் கிடையாது, இங்கே கல்வியை கொடுத்தார்கள், பள்ளிகளை திறந்தார்கள், கல்லூரிகளை திறந்தார்கள், பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இருக்கிறது. நான் கூட அடிக்கடி சொல்வதுண்டு, இன்று நான் மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நாம் கற்ற கல்வி நமக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. நான் எல்லா சாதாரணமாக சொல்வதுண்டு, நான் தெலுங்கானா ஆளுநர் ஆனவுடன் இந்த விமர்சனம் செய்பவர்கள் எப்பொழுதுமே முன்னால் வருவார்கள், இந்தியாவிலேயே இளைய வயது ஆளுநர் நான் தான். உடனே வந்தார்கள் இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர், ஏன்னா சில நேரம் சீஃப் மினிஸ்டர் ஆகி மினிஸ்டர் ஆகி வயசாகி அப்புறமா தான் ஆளுநர் ஆறாங்க. உடனே சில பேர் விமர்சனம் செய்தார்கள், இவர்கள் என்ன இப்பொழுது தெலுங்கானா என்பது அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை, என்னென்றால் தெலுங்கானா இப்பொழுதுதான் இருக்கிறதுலே நமது கடைசியாக பிறந்த குழந்தை, தெலுங்கானா இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை இந்த அனுபவம் இல்லாதவே ஆளுநர் எப்படி கையாள்வார் என்று விமர்சனம் எழுதினார்கள். நான் சொன்னேன், இந்த ஆளுநர் சாதாரண ஆளுநர் அல்ல, கல்வி கற்றவர், கல்வியும் சாதாரண கல்வி அல்ல, டாக்டருக்கு படித்து மகப்பேறு மருத்துவத்திற்காக படித்தவர், அதனால் மகப்பேறு மருத்துவர்களுக்கு
பிறந்த குழந்தைகளை கையாள தெரியும், அதனால் தெலுங்கானா பிறந்த குழந்தை, அதனால் நான் கற்ற கல்வி எனக்கு பக்க பலமாக இருக்கும். அதனால் தான் எவ்வளவோ சவால்கள் வந்த பிறகும் எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் மீதும் சில பேர் மீதும் உண்டு, எல்லார் மேலேயும் சொல்லலை. தெலுங்கானாவில் அங்கே முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஆளுநர். ஆனால் இங்கே தான் தெலுங்கானாலேருந்து விரட்டிட்டாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து நீ போல. இல்லை, அன்று தெலுங்கானா முதலமைச்சர் நேற்று கூட என்னிடம் கேட்டார்கள், சில பேர் தேநீர் விருந்திற்கு வரவில்லையே, புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னார். நான் சொன்னேன், தெலுங்கானாவில் இப்படித்தான் ஒருவர் 3 காலமாக புறக்கணித்து கொண்டிருந்தார், ஆனால் இன்று ராஜ்பவனுக்கே வர முடியாத அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள். அதனால் அதிகாரம் எப்பொழுதும் நம் கையில் இருக்கும், நம்மை யாருமே எதுவுமே தடுக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இல்லை, உங்களிடம் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது, வாக்குச்சீட்டாக இருக்கிறது. அதனால் தான் இந்த நிகழ்விற்கே நாம் வாக்குரிமையை பயன்படுத்துவோம் என்று ஒரு நல்ல கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் நான் இவர்களை பாராட்டுகிறேன். யாருக்கு வேண்டுமானால் ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடுங்கள். நேற்று கூட நான் பேசினேன், சர்வாதிகாரத்திற்கு ஜனநாயகத்தில் இடமில்லை, அன்பிற்குத்தான் ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது. அப்போ உடனே சொன்னார்கள், உடனே எனது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் புதுவையில் துணைநிலை ஆளுநராக உடனே செல்ல வேண்டி இருக்கிறது, நீங்கள் உடனே அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் 3 முன்னால். உடனே அதே விமர்சகர்கள் வெளியே வந்தார்கள், சொன்னார்கள், ஓகே ஒரு மாநிலத்தை சமாளிச்சிட்டாங்க, இன்னொரு மாநிலத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன், எனக்கு நான் கற்ற கல்வி எனக்கு துணையாக இருக்கிறது. மகப்பேறு மருத்துவர் என்பவர் ஒரு குழந்தை பிறந்தாலும் கையாள முடியும், இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கையாள முடியும், அதனால் நான் சிறப்பாக நிர்வாகம் செய்வேன் என்று சொன்னேன். இன்று வரை அதை நிர்வாகத்தை செய்து வருகிறேன். இதற்கெல்லாம் அடிப்படை எது என்றால், நான் ஏற்கனவே அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் சொன்னதை போல நான் சார்ந்திருந்த இயக்கம், ஆனால் அதற்கு முன்னாலேயே பொது வாழ்வையில் எனக்கு பலத்தை கொடுத்தது எது என்றால், பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு வெளியே குழந்தையாக காத்து கிடந்தது தான். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, மகளே இதை வந்துடுறேன், ஒரு ஃபீட் வச்சுருப்பாங்க, நான் முன் சீட்டில் உட்காந்துருப்பேன், மகளே இது 5 வந்துடுறேன், தலைவரை பார்த்துட்டுன்னு போவாங்க. அப்போ ஏசிலாம் காருக்குள்ளே கிடையாது, உள்ளே போவாங்க தலைவரை பார்க்க, 2-3 ஆகிடும், நான் அந்த வேர்த்து விறுவிறுத்து அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருப்பேன், அப்படியே தலைவர் வீட்டை வெறிச்சு பார்த்துட்டு உள்ளே உட்காந்துருப்பேன். அப்போ தான் நான் நினைப்பதுண்டு, ஒருவேளை அந்த தலைவனின் வீட்டிற்கு வெளியே காத்து கிடந்தது தான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி இன்று நான் அரசியல் கட்சி தலைவராக ஆளுநராக நிற்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஏனென்றால் காமராஜர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னால் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அம்பத்தூர் தொழில்பேட்டையை நாங்கள் பார்க்க சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது சுரேஷ் பிரபு சொன்னார், எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தலைவர், இப்பொழுதுதான் நம்ம எஸ்இசட் ஜோன் அதை பற்றியே நாம் இப்பொழுதுதான் பேசுகிறோம், ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிற்பேட்டை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று வட இந்தியாவை சார்ந்த நாங்கள் எல்லாம் வியந்து வியந்து பாராட்டுகிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், தொழிலாளர்களின் தோழனாக இருந்தவர், அதனால் தான் அம்பத்தூர் தொழில்பேட்டை அவர் உருவாக்கினார் என்று சொன்னார். அதே போல் தான் ஐஐடி ஆவடி டேங்க் தொழிற்சாலை, பிஹெச்இஎல், பல அணைகள், இன்னும் இந்த ரெக்கார்ட் மரியாதைக்குரிய நமது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக ஏற்படுத்திய ரெக்கார்டை எந்த முதலமைச்சரும் பிரேக் செய்யவில்லை என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். சொல்லலாம், இதை செய்த நான் யாரையும் குறைத்து மறுப்பிடவில்லை, ஆனால் பட்டியலிட்டால் இதை எப்படி, அவர் மதிய உணவு கொடுத்து, சமீபத்தில் கூட ஒரு மாநாட்டில் பேசினார்கள்,
இந்த மாநாட்டில் என்ன பேசினார்கள் என்றால், தமிழகம் கல்வியில் உயர்ந்திருக்கிறது. அதற்கு சில தலைவர்களின் பெயரை சொல்லி பேசினார்கள். உடனே நான் பதிவு போட்டேன், எந்த தலைவருக்கு வேண்டுமானால் நீங்கள் பெருமையை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனால் தமிழகம் கல்வியில் முன்னேறியதற்கு முழு முதல் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை பாடம் படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆக யாருக்கு வேண்டுமானால் நீங்கள் பெருமை சேருங்கள், ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல். பல நேரங்களில் அவரின் பெயரை சொல்லும் பொழுது நமக்கு உள்ளே உத்வேகம் வருகிறது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்படுத்தினார். இது தொழிலாளர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, பதுக்குபவர்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ ஒரு நிருபர் வந்து என்கிட்ட கேட்டார், பல தலைவர்கள் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைனால ரொம்ப பாதிக்கப்பட்டோன்னு சொல்றாங்களே, நீங்க ஒன்றும் பாதிக்கப்படலையா, நீங்க பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்களேன்னு. நாங்கெல்லாம் பாதிக்கப்படலையேன்னு சொன்னேன். உடனே எல்லாம் சொன்னாங்க, அப்பனா உங்களுக்கு முதலே தெரியுமா, உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் அந்த நாள் தான் தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் கொஞ்ச நஞ்ச வச்சிருக்க காசும் நாங்கள் நேர்மையாக சம்பாதிச்சது, எனது கோட்டும் ஒயிட்டு எனது நோட்டும் ஒயிட்டுன்னு சொன்னேன். இதை கருப்பாக வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்மளாம் ஆள் வேணா கருப்பாக இருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட கருப்பணம் கிடையாது, நம்மகிட்ட இருக்கலாம் வெள்ளை பணம், உழைத்த பணம், கடுமையாக உழைத்த பணம், வேர்வையே சிந்திய பணம். ஆக அந்த ஓராண்டு கழித்து அதன் வெற்றியை சொல்வதற்கு தொலைக்காட்சியில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார், என்னை பல பேர் விமர்சனம் செய்திருக்கலாம், ஆனால் கருப்பு பணத்தையும் பதுக்கலையும் ஒழிப்பதற்காகத்தான் நான் இந்த முயற்சியை மேற்கொண்டேன். இன்று ஒரு தலைவர் இருந்திருந்தால் அவர் என்னை பாராட்டி இருப்பார். அவர் சொன்னது குஜராத்தை சார்ந்த தலைவரை சொல்லவில்லை, வட இந்திய தலைவரை சொல்லவில்லை, பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச தலைவரை சொல்லவில்லை. அவர் சொன்னது, இந்த நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டியிருப்பார். யார் சொல்றது? காங்கிரஸில் இருந்த தலைவர் அல்ல, பலமுறை குஜராத்தை ஆட்சி செய்து இன்று இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதம அமைச்சர் சொல்கிறார், மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார். ஆக மற்ற கொள்கை உள்ளவர்களை கூட ஈர்க்கும் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆராய்ச்சி கட்டுரை என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த சமுதாயம் மிகவும் தீவிரமாக முன்னேறி வந்ததற்கு அவர்கள் கொடுத்த கல்வி ஒரு காரணம், இன்னொன்று ஆர்கனைசேஷன், அமைப்புகள். வேறு எந்த சமூகத்திலும் சங்கங்கள் இப்படி வைத்து அதற்கு நிர்வாகிகளை போட்டு அதற்கு கணக்கு வழக்குகளை வைத்து அதற்கு கல்வி நிறுவனங்கள் அதன் மூலம் அமைத்து கல்யாண மண்டபங்களை அமைத்து வியாபார நிறுவனங்களை அமைத்து கல்லூரிகளை அமைத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அந்த மகாஜன சம்பங்களை உறவின் முறை என்று ஒரு சமூகம் அழைத்தது என்றால் அது இந்த சமூகம்தான் என்பதை அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்கிறது. உறவு, உறவு என்பது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் உறவின் முறையில் இருக்கும் இணக்கம் இந்த சமூகத்தில் இருக்கிறது, அதனால் இந்த சமூகம் வெற்றி பெற்று வருகிறது என்று அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்கிறது. ஆனால் அதே கட்டுரையில் கடைசியில் இவர்கள் வியாபாரிகளாக மட்டும்தான் இருந்தார்கள், ஆனால் இன்று கல்லூரி முதல்வர்களாக, கல்லூரி தாளாளர்களாக, தொலைக்காட்சி வைத்திருப்பவர்களாக, பத்திரிகை வைத்திருப்பவர்களாக, பெரிய பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்களாக, வெளிநாட்டில் முதலீடு செய்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே ஒற்றுமையை இந்த சமூகம்
இப்பொழுதும் பெற வேண்டும், அப்பொழுது முன்பை விட அதிகமாக வெற்றி பெறுவார்கள் என்று அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்கிறது. ஆக இந்த ஒற்றுமை நமக்கு வேண்டும். இன்று மக்களோடு மக்களாக, உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், தினத்தந்தியை படித்தால் பாமர மக்களும் படிக்க முடியும், தொலைக்காட்சியும் அப்படித்தான், மாலை முரசையும் நாம் பார்த்தீர்கள் என்றால் பாமர மக்கள், மாலை மலர். மக்களுக்கான செய்திகளை கொண்டு சேர்ப்பது, கல்லூரிகள், இங்கே பாருங்கள், இந்த வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய மைதானத்தை கொண்ட கல்லூரிகள் இருக்கிறதா என்றால் நாம் தேடித்தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மை சார்ந்தவர்கள் பெரிய மனதோடு, பெரிய இயக்கங்கள் மட்டுமல்ல, பெரிய கல்லூரிகளையும் கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு அடிப்படையில் உழைப்பு இருக்கிறது, அடிப்படையில் பின்புலம் இருக்கிறது, தீவிரமான சக்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய சங்கராச்சாரியார் அவர்கள் ஒருமுறை பேசும் பொழுது, கடுமையாக உழைக்கக்கூடிய நாடார் சமுதாயம், அதனால்தான் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். ஒரு சமுதாயத்தில் அண்ணாச்சி கடை வச்சிருப்பார், அண்ணாச்சி சரக்கு வாங்க போகும்போது கடையை யார் பார்த்துக்கிறான்னா, அக்கா தான் பார்த்துக்குவாங்க. ஆக அப்படிப்பட்ட துணிச்சலான அக்காமார்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் அடிக்கடி நம்ம சங்க நிகழ்ச்சிகளே சொல்வதுண்டு, வீட்டில் அண்ணாச்சிக்கு வந்து சரக்கு வாங்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சதுன்னா அக்கா உடனே கம்மலை கலட்டி கொடுத்துருவாங்க. ஆக பேங்க் எங்கே இருக்க வேணாம், அக்காட்ட தான் இருக்குது. அதனால தான் அண்ணாச்சிகள்லாம் வசதி இருக்கும்போது அக்காகளுக்கு நிறைய நகை செஞ்சு கொடுங்க, அது உங்களுக்கான முதலீடு. அதனால் முதலீடும் போது அவங்ககிட்ட வாங்க மட்டும் செய்யாதுங்க, நல்லா வியாபாரம் ஆனவொடனே என்ன, நீ வச்சுக்கோ, இன்னும் 2 செயின் வாங்கிக்கோ, 2 வளையல் வாங்கிக்கோ, 2 கம்மல் வாங்கிக்கோ, ஏன்னா அப்புறம் நீங்கள் தானே கேட்க போகிறீங்க, அதை உங்கள் வியாபாரத்துக்கு தானே முதலீடு ஆக போகுது. ஆக எளிமையானவர்களாக இருந்தாலும் வலிமையானவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல வேண்டும். ஆக உங்களை பார்ப்பதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தெலுங்கானாவிலிருந்து இங்கே வந்து, உடனே இன்று நான் சென்னை விமானம் போய் புதுச்சேரிக்கு போக வேண்டும். ஏனென்றால் நாளை மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அங்கே வருகிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும், எவ்வளவு தூரம் எத்தனை மைல்கள் பயணம் செய்திருந்தாலும், உங்கள் மலர்ந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது என்பதையும் சொல்லி அனைவர் முகமும் மலர்ந்து இருக்க வேண்டும், அதுவே எனது ஆசை என்பதையும் சொல்லி, அது செல்வத்தாலும் ஆரோக்கியத்தாலும் மகிழ்ச்சியினாலும் மலர்ந்த முகங்களே எனக்கு விருப்பமான முகங்கள் என்று சொல்லி என்கிட்ட கூட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு தலையில் வைக்கிறதுக்கு மல்லிப்பூ பிடிக்கும், ஆனால் தாமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது தேசிய மலர், ஏன்னா அது வந்து நான் வந்து அதனால்தான் எனக்கு மரியாதைக்குரிய ராமர் கோயில் நமக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. கம்பன் ராமனை பற்றி சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவான் என்றால், ஓவிய தாமரை போல் ராமனின் முகம் இருக்குமா, ஏன்னா காட்டுக்கு போன்னு சொன்னாலும் அதே மலர்ந்த முகம், பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் அதே மலர்ந்த முகம். ஆக சவால்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த மலரை உதாரணத்திற்கு கம்பர் சொல்கிறார் என்றால் தாமரையைத்தான் சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், தாமரை தேசிய மலர் என்பதற்காக எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், நிர்வாகிகள் உள்ளிட்டோர்,
முதலாளியாக மாறி அரசியலில் புதியதோர் புரட்சியை ஏற்படுத்திய புதுமைப்பெண், அதிக எண்ணிக்கையில் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என கூறி பெண்ணினத்திற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து வருபவர், சவாலான சூழலில் அழக்கூடாது எனவும் நம்மை காயப்படுத்தும் சமூகத்தில் நாம் மீண்டும் வலிமையுடனும் நடைபோட வேண்டும் என கூறி பெண்களின் முன்னோடி ஆயத்துகள் என்ற தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுமையாக மேதகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்புமைக்கு நாடார் மகாஜன சங்கம் 72வது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஜிட்டல் இந்தியா என்கின்ற முறையில் எங்கள் கல்லூரியுடைய லைப்ரேரியன் ரமேஷ் அவர்கள்